சீனாவில் உள்ள அமெரிக்க ஜேர்மன் தூதரகங்கள் மூடப்படுகின்றன. சீனாவில் உடல் உறுப்பு திருடர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கனடா தீர்மானம். ரஷ்ய சீனா இணைந்து போர் பயிற்சி. விரைவாக அழிந்து வரும் அமேசான் காடுகள் வெளியாகிய அதிர்ச்சி தகவல். இந்தியாவுடன் கூட்டுறவுகளை பேண விரும்பினேன் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் கருத்து. ஜப்பானுக்கு கண்டனம் தெரிவித்த வடகொரியா மீண்டும் பதட்டம். சீனாவில் உள்ள அமெரிக்க மற்றும் ஜெர்மன் நாடுகளின் தூதரகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 15 தேதி முதல் தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளதோடு சீன பிரஜைகள் ஜெர்மன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக விசா விண்ணப்பிக்க முடியாது எனவும் இது தொடர்பான அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இதனை உத்தியோகபூர்வமாக அமெரிக்க தூதரகம் மற்றும் ஜெர்மன் தூதரகம் அறிக்கை மூலம் அறிவித்திருந்தன. ஜெர்மன் தூதரகம் எதிர்வரும் ஜனவரி 6 தேதி வரையில் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சீனாவில் உள்ள அமெரிக்க மற்றும் ஜெர்மன் பிரஜைகள் மீண்டும் நாட்டிற்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது சீனாவில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக தமது நாடுகளில் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனும் காரணத்தினால் இந்த நடவடிக்கையை இரண்டு நாடுகளும் மேற்கொண்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா வெளியிட்டிருந்த கருத்து ஒன்றில் சீனாவில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக புதிய திரிவுகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் அமெரிக்கா இதனை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது எனவும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழக்கிழமை கனடாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவின் உடல் உறுப்பு திருட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் வாக்கெடுப்பு ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். இதன் மூலம் கனடாவில் இருந்து சீனாவிற்கு உடல் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக பயணம் செய்யும் நபர்களுக்கு புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உடல் உறுப்புகளை சட்டரீதியற்ற முறையில் திருடப்பட்டு பிற நாடுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என பல வருடங்களாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இவ்வாறான சட்ட நடவடிக்கையொன்று நிறைவிற்கு வந்துள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். இந்த சட்டம் வாக்கெடுப்பு நிலை வரை கொண்டு செல்லப்படுவதற்கு 15 வருடங்கள் எடுத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சட்டம் முதன்முறை 2008 ஆண்டு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காரணமாக மீண்டும் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இறுதியாக கனடா பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் மனித உரிமைகள் வழக்கறிஞர்களாகவும் இருக்கும் முன்னோடிகளால் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த வருடம் வாக்கெடுப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இது சட்டமாக அமுலாக்குவதற்கு இன்னும் சிறிது நாள் தேவைப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். கடந்த புதன்கிழமை முதல் ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளின் கடற்படைகளும் கிழக்கு சீன கடல் பிராந்தியத்தில் ஒன்றிணைந்த போர் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன. இந்த போர் பயிற்சிகள் இரண்டு பிரதான நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவது, கடல் பிராந்தியத்தில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்கொள்வதற்காகவும், இரண்டாவதாக இரண்டு நாடுகளின் கடற்படைகளின் கூட்டுணைந்த போர் தகைமைகளை அதிகரிப்பதற்காகவும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த வருடத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்த கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவது இது மூன்றாவது தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க கப்பல்கள் அலாஸ்கா மாநிலத்திற்கு அருகே உள்ள கடல் பிராந்தியத்தில் ரஷ்ய சீன போர் கப்பல் ஒன்றிணைந்து பயிற்சிகளில் ஈடுபட்டன என்பதை அவதானித்து அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகில் மிகப்பெரிய வெப்பமண்டல மலைக்காடான அமேசான் காடு மிக விரைவாக அழிந்து வருகின்றது என அதிர்ச்சி தரும் அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இந்த காடு பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய தென் அமெரிக்க நாடுகளில் பரந்து உள்ளது. அதில் கொலம்பியாவில் குறிப்பாக இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் 86,000 ஹெக்டேர் நிலப்பகுதி அமேசான் காடுகள் அழிவிற்கு உட்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வருடம் 174,000 ஹெக்டேர் காடு மொத்தமாக அழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புவியில் 80% ஆக்சிஜன் அமேசான் காடுகளின் மூலம் பிறப்பிக்கப்படுவதோடு இதன் காரணமாக அமேசான் காடுகள் உலகத்தின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலங்களில் உலகம் எதிர்கொண்டு வரும் காலநிலை மாற்றங்களின் காரணமாக இவ்வாறு காடுகள் அழிந்து வரும் நிலையில் அமேசான் காடு எதிர்பார்ப்பதை விட மிக வேகமாக அழிந்து வருவதாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரீக் இ இன்சாஃப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் தனது பதவிக்காலத்தில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த விரும்பியதாகவும், ஆனால் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது இந்த முயற்சிக்கு தடையாக அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். லாகூரில் ஜெயமான் பூங்காவில் உள்ள அவரது இல்லத்தில் வெளிநாட்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இம்ரான்கான் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிடும் போது, எனது 3.5 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த விரும்பினேன், ஆனால் RSS கொள்கைகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது இந்த முயற்சிக்கு தடையாக மாறியது. அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் கமர் ஜாவோத் பஜ்வா இந்தியாவுடன் சிறந்த உறவை பேணுவதில் அதிக
விருப்பம் கொண்டிருந்தார். 2019 காஷ்மீரிற்கான சிறப்பு அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்த பிறகு இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு எமது அரசாங்கம் வலியுறுத்தவில்லை. இந்தியா முதலில் தனது முடிவை மாற்றிக்கொண்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவராலேயே இந்த மோதலை தீர்க்க முடியும் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். மோடி வலதுசாரி கட்சியில் இருந்து வந்தவர், அதனால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் விரும்பினேன் என கூறியுள்ளார். இதற்கு முன்னர் ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்வனவு செய்தமை மற்றும் இம்ரான்கான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்து கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் புதிதாக உருவாக்கியுள்ள பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் ராணுவ குவிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்றைய தினம் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வடகொரியாவின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டிருந்த அறிக்கையின்படி ஜப்பானின் இவ்வாறான நடவடிக்கைகள் கொரிய தீபகற்பத்தின் அமைதியை கெடுக்கும் விதமாக உள்ளன எனவும் இதற்கான சரியான பதில் நடவடிக்கையை வடகொரியா மேற்கொள்ளும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஜப்பான் எவ்வளவு பெரிய தவறு ஒன்றை மேற்கொண்டுள்ளது என்பதை வடகொரியா ஜப்பானிற்கு புரிய வைக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கும் முகமாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அறிக்கையின்படி வடகொரியா அதன் இறையாண்மையையும் அடிப்படை உரிமைகளையும் எல்லைகளையும் பாதுகாப்பதற்கு உரிய தேவையான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முழுதும் தகுதியுடையதாக இருக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.